AAA College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680. தமிழகத்தில் இந்தியா கூட்டணிக்கு பாதை தெளிவாக உள்ளதாகவும் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லாத நிலை உள்ளதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேசியுள்ளார். சென்னை அம்பத்தூரில் அவர் ஆற்றிய உரையை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன்பு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பாஜக ஆட்சிக்கு மார்க் போட வேண்டும் என்று ஒரு பேட்டியிலே பத்திரிகையாளர் கேட்கிறார். அப்போது அவர் சொன்னார், பாஜகவுக்கு மார்க்கே போட முடியாது, ஜீரோவுக்கும் கீழே ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் போடலாம் என்று சொன்னார். ஒரு உண்மை தெரிகிறது, அவரும் பாஜகவை ஜீரோவுக்கும் கீழே மதிப்பீடு செய்கிறார். நம்முடைய தளபதியும் பாஜக பூஜ்ஜியம் என்கிறார். அந்த பூஜ்ஜியத்தோடு ஒன்று சேர்ந்திருக்கிறது, அவ்வளவுதான். ஜீரோ பிளஸ் ஒன் இஸ் ஈக்வல் டு ஒன். பாஜக பிளஸ் பாமக இஸ் ஈக்வல் டு பாமக, அவ்வளவுதான். இது ரெண்டு கட்சிக்கு இடையில் மட்டும்தான் இப்போது ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. வேறு யார் யார் அந்த கட்சியிலே என்னென்ன உடன்பாடு ஏற்படுத்தியிருக்கிறார்கள், என்னென்ன தொகுதிகளை பங்கீடு செய்து கொண்டார்கள் என்று எதுவும் தெரியவில்லை. இதுதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எதிரணியில் இருப்பவர்களின் நிலை. ஒரு அணியாக இருந்து மூன்றாக சிதறி இப்போது இரண்டாக மாறி நிற்கிறார்கள். அதிமுக தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கிறது, ஆளே கிடைக்கவில்லை. ஒரு வருஷமாக அண்ணாமலை கதவுகளை திறந்து வைத்தார், ஜன்னல் கதவுகளை திறந்து வைத்தார், யாரும் வந்த பாடில்லை. இவரே போய் பாமக கதவை திறந்து கொண்டு உள்ளே போனார். இவர் திறந்து வைத்த வீட்டு கதவுக்குள் யாருமே வரவில்லை. இவராக போய் பாமக கதவை திறந்து உள்ளே போய் பார்த்து தூக்கி கொண்டு வந்து விட்டார், ஹைஜாக் பண்ணி கொண்டு வந்து விட்டார், அள்ளி கொண்டு வந்து விட்டார். அதிமுகவும் கதவுகளை திறந்து வைத்தது யாரும் கிடைக்கவில்லை. ஆள் பிடிக்க பார்த்தார்கள், ஆள் பிடிக்க முடியவில்லை. ஏன் திமுக கூட்டணி இவ்வளவு கட்டுக்கோப்பாக இருக்கிறது? இது கொள்கை புரிதல் உள்ள ஆற்றல் வாய்ந்த ஆளுமை என்பதால் கட்டுக்கோப்பாக இருக்கிறது. இதுதான் டிஃபரன்ஸ், இதுதான் வேறுபாடு. திமுக கூட்டணிக்குள்ளே வருவதற்கு பாமக முயற்சித்தது, யாரும் மறுக்க முடியாது. இந்தியா கூட்டணியில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளும் அங்கம் வகிக்கிறது என்றால் அதற்கான தளபதியின் அணுகுமுறைதான் காரணம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் அதில் அங்கம் வகிக்கிறது, மனிதநேய மக்கள் கட்சியும் அங்கம் வகிக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறைமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இடதுசாரி கட்சிகள் என்று எல்லோரும் இன்றைக்கு திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இந்தியா கூட்டணியிலும் அங்கம் வகிக்கிறோம் என்று சொன்னால் அண்ணன் அவர்களின் அரசியல் ஆளுமைதான் அதற்கு காரணம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விழைகிறேன். ஆகவே நம்முடைய ரூட் கிளியர், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கான பாதை தெளிவாக இருக்கிறது. கண்ணுக்கெட்டிய தூரம் வரையில் எதிரிகளே இல்லை, இன்னும் யாரும் அப்படி உறுப்பெற்று வரவில்லை. AAA College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680.